அடிக்கணும், மாவு வந்து நல்லா அடிக்கணும். இந்த அடியில் இருக்கிற உளுந்தும் மேலே இருக்கிற அரிசி மாவும் நல்லா ஒன்று சேரணும். பாருங்கள் ரேஷன் அரிசியில் நம்ம இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரியே உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம வந்து ரேஷன் அரிசியில் பஞ்சு போல் எப்படி இட்லி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒவ்வொருத்தர் வந்து ரேஷன் அரிசியில் வந்து நாங்கள் இட்லி செஞ்சால் கொலை கொலன்னு வருது, இல்லைன்னா கல் மாதிரி வருது, இல்லைன்னா கலர் வர மாட்டேங்குது இப்படின்லாம் சொல்கிறாங்கங்க. ஆனால் வந்து பஞ்சு மாதிரி வெள்ளையாக நம்ம கடையில் வாங்குகிற பொன்மணி அரிசி மாதிரியே நம்ம ரேஷன் அரிசியில் எப்படி பஞ்சு போல் இட்லி செய்யறதுன்னு நான் இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள் நம்ம வந்து மாவாட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து ரேஷன் அரிசி வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அளவு வந்து நான் வந்து காப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதில் வந்து 4 அரிசி வந்து நான் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இங்கே ரேஷன் அரிசியில் வந்து நம்ம வந்து இட்லி செஞ்சால் அந்த கலர் ஏன் நமக்கு வரமாட்டேங்குதுன்னா, நம்மளுக்கு வந்து ரேஷன் அரிசி வந்து கொஞ்சம் பழுப்பாக இருக்குங்க, பழுப்பு நிறமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம கலர் வராது. அதனால் என்ன பண்ணணுன்னா, நான் வந்து இப்படி கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கல் உப்பை வந்து இந்த அரிசியில் போட்டு நம்ம வந்து இதை ஊற வச்சுட்டா நல்லா கலக்கி விட்டு ஊற வைக்கிறதுல தான் அந்த சாஃப்ட் இருக்குதுங்க. அதனால் 4 மணி நேரம் இந்த கல் உப்பை போட்டு பாருங்கள், இந்த மாதிரி கல் உப்பு இந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு போட்டு நம்ம ஒரு 4 மணி நேரம் இந்த அரிசியை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். அவ்வளோதான், அடுத்தது என்ன தேவைன்னு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கால்படி உலக்கில் அரிசி வந்து 4 வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். அதுக்கு வந்து 1/4 கிலோ உளுந்து நம்ம ஊற வச்சுக்கணுங்க. நான் பாருங்கள் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் வந்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும், நிறையா இருந்தால் நம்மளுக்கு கலர் மாறிடும் இட்லி. அதனால் வெந்தயம் பாருங்கள் கம்மியாக தான் ஒரு 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இந்த உளுந்தில் நம்ம சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 4 மணி நேரம், நம்ம கடையில் வாங்குற அரிசிலாம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும், 2-3 மணி நேரம். இது வந்து இந்த அரிசி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் இது ரெண்டையும் வந்து நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் இது எப்படி ஆட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பஞ்சு போல் இட்லியும் தோசை வந்து ரோஸ்ட் மாதிரியும் வருங்க. அது எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம வந்து ரேஷன் அரிசியும் உளுந்தையும் வந்து நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உளுந்து தாங்க போட்டு ஆட்டுவேன், அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டு ஆட்டலாம். இப்போ வந்து இது ஊறுறதுல தான் நம்மளுக்கு டேஸ்ட்டே நம்மளுக்கு வந்து அந்த பஞ்சு போல் வரும் ஊறுறதுல தான். அதனால் நல்லா உளுந்த அரிசியும் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த பஞ்சு போல் இட்லியும் மொறுமொறு உங்களுக்கு ரோஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இது உளுந்து போட போகிறேன். அதை ஆட்டி நான் எப்படி எடுக்கிறது, எந்த ஸ்டேஜில் உளுந்து வந்து 20 நிமிஷம் தாங்க ஓடணும். 20 நிமிஷத்துக்கு மேலே ஓடிட்டால் உளுந்து அமுங்கிடும், அப்புறம் நம்மளுக்கு வந்து மாவு வந்து காணாது. அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த கல் மாதிரிலாம் வருது. அதனால் கரெக்டாக உளுந்து வந்து 20 நிமிஷம், ஏன்னா நம்ம இதை ஊற வச்சிடறோம் இல்லைங்களா, நம்ம வந்து 4 மணி நேரம் ஊற வச்சதுனால 20 நிமிஷம் நம்ம இதை ஆட்டி எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 20 நிமிஷம் வந்து இந்த உளுந்து போட்டிருக்கோம். இது பாருங்கள் எப்படி நல்லா பாருங்கள் பஃப்னு எப்படி உப்பி நிற்கிது. நீங்கள் கரெக்டாக 20 நிமிஷம் தாங்க போடணும். நீங்கள் அதிகமாக விட்டுட்டிங்கன்னா உளுந்து வந்து உங்களுக்கு அமுங்கிடும், அதுக்கப்புறம் இட்லி வந்து உங்களுக்கு கல்லாட்டம் தான் இருக்கும். நான் ஏன் இப்படி 1/1 சொல்கிறேன்னா, நிறைய பேர் மாவாட்ட தெரியாமல் இருப்பாங்க, இல்லைன்னா நிறைய பேர் புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணுங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து மாவாட்ட கஷ்டப்பட்டுட்டு அவங்க எப்படி ஆட்டுறதுன்னு தெரியாமல் கடையிலேருந்து மாவு வாங்கிட்டு வந்து செய்வாங்க. அந்த மாதிரி மாவில் நம்ம இட்லி ஊற்றி சாப்பிட்டோமா நம்மளுக்கு வயிறும் நிறையாது. ஒரு நேரத்துக்கு தான் அந்த இட்லி மாவு வரும், விலையும் அதிகம். அதனால நம்ம இப்படி வீட்டில் வந்து கல்யாணம் ஆன புது பொண்ணுங்க மாவாட்ட தெரியாதவங்கலாம் வந்து இப்படி வீட்லேயே செஞ்சு நம்ம வந்து இது வந்து 4-5 நாளைக்கு இந்த மாவு வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு 2-3-4 பேர் இருந்தால் கூட நம்ம வீட்டில் ஆட்டுற மாவு வந்து நம்மளுக்கு நல்லா காணும். அதனால தான் நான் இதை சொல்கிறேன் 1/1. இப்படி பாருங்கள் 20 நிமிஷம் தான் நீங்கள் உடணும், உளுந்து வந்து அதிகமாக நீங்கள் விடக்கூடாது. இப்போ பாருங்கள் இது எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பஃப்னு இப்படி இருக்கணும். தண்ணி ஆட்டம் ஆகிடக்கூடாது உளுந்து, அப்போ வந்து உங்களுக்கு வந்து மாவு இட்லி வந்து தண்ணி ஆட்டம் உங்களுக்கு நல்லா எடுக்க வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் உளுந்து வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து வந்திருக்குது பாருங்கள், 1/4 கிலோ உளுந்தும். இப்போ வந்து நம்ம வந்து அரிசி போட்டு எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் 4 மணி நேரம் வந்து நம்ம வந்து ரேஷன் அரிசியை வந்து நம்ம இப்படி நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ வந்து இது போட்டு எப்படி எடுக்கணும்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம உளுந்து முதல்ல போட்டோம் இல்லைங்களா, இப்போ வந்து இந்த ரேஷன் அரிசி ஊற வச்சது வந்து நம்ம 4 மணி நேரம் இது வந்து ஊறி பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். பாருங்கள்
இந்த அளவுக்கு குறக்குறன்னு இந்த அளவுக்கு குறக்குறன்னு ஆடணும். இப்போ வந்து நம்ம உளுந்து வந்து 20 நிமிஷம் போட்டிருக்கோம்னா, இப்போ இந்த அரிசி வந்து 30 நிமிஷம் நம்ம ஓட்டணுங்க. அதுக்கு மேலே ஓட்டிட்டா ரொம்ப வந்து ரொம்பவும் மஞ்சிட்டா வந்து ரொம்ப இட்லி வந்து நம்மளுக்கு கொல கொலன்னு இருக்கும், கல்லாட்டம் இருக்கும். அதனால இந்த அளவுக்கு இட்லி மாவுக்கு மட்டும் வந்து அரிசி வந்து நம்ம இந்த அளவுக்கு குறக்குறன்னு எடுக்கணும். இப்போ வந்து நம்ம உளுந்தோட இதை கலக்கி உப்பு போட்டு கரைச்சி இது 8 மணி நேரம் மூடி வச்சிருந்தோங்க. அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றும் போது எப்படி நம்மளுக்கு மாவு ரெடியா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம உப்பு மாவுல போட்டு 2 ஸ்பூன் கல் உப்பு போடுங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு நல்லா உரைக்கும். அதனால கல் உப்பு போட்டு நான் வந்து இதை வந்து நான் நல்லா கரைச்சி 8 மணி நேரம் நான் ஊற நல்லா புளிக்க வச்சதுக்கு அப்புறம் எப்படி இட்லி ஊத்தலான்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நல்லா இப்படி கை வந்து நம்ம உளுந்து வந்து அடியில இருக்குங்க, மேல மாவு இருக்கிறதுனால நல்லா நம்ம இப்படி கை போட்டு இப்படி நல்லா நம்ம கலக்கணும். இப்போ இப்படி மேலாக நீங்கள் கரைச்சி வச்சிட்டிங்கன்னா அதுவும் ஒரு காரணம் உங்களுக்கு இட்லி வந்து கல் மாதிரி இருக்கிறதுக்கு. இப்படி பாருங்கள், நல்லா அடிக்கணும் மாவு வந்து நல்லா அடிக்கணும். இந்த அடியில் இருக்கிற உளுந்தும் மேலே இருக்கிற அரிசி மாவும் நல்லா ஒன்று சேரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் நல்லா மாவை வந்து நல்லா பீட் பண்ணணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆகுது, நீங்கள் நல்லா கரைங்க இப்படி. அப்போ தான் உங்களுக்கு வந்து மாவு வந்து உளுந்தும் அரிசியும் ஒன்று சேர்ந்து புளிக்கும் போது இட்லி வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆட்டி வச்ச மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு குளிச்சு இப்படி இருக்குது. இதை வந்து இப்போ வந்து நம்ம நல்லா இதில் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம், இப்படியே கலக்கி விட்டு நம்ம இட்லி ஊற்ற வேண்டியதான். பாருங்கள் நல்லா அடி வரைக்கும் நல்லா மாவு கிண்டிட்டு நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துருங்க. அதுக்கு மேலே விட வேணாம் இட்லியை. இப்போ வந்து இதை வந்து நம்ம மாவு வைக்க போகிறோம். இப்போ வந்து 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் இந்த இட்லி வேவுனுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு வந்து 6 நிமிஷம் வந்து இட்லி வெந்துருச்சு. இப்போ வந்து இட்லி ரெடி ஆகிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு இட்லி நல்லா நம்மளுக்கு உப்பி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒட்டாத நம்மளுக்கு இந்த இட்லி எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக. ரேசன் அரிசியில் நம்ம இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரியே உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவுலேயே வந்து நம்ம இட்லி மட்டும் நம்மளுக்கு சாஃப்டாக வராது, நம்மளுக்கு வந்து ரோஸ்ட்டும் நல்லா முறுமுறுன்னு வருங்க. அதையும் வந்து நம்ம இன்னைக்கு நான் ஊற்றி காட்ட போகிறேன் எப்படின்னு பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முறு முறுன்னு ரோஸ்ட் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இன்னொன்று ஊற்றி நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் முறு முறுன்னு ரோஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரேசன் அரிசியில் பஞ்சு போல் இட்லியும் அதே மாவில் வந்து முறு முறு ரோஸ்ட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் அடிபடியாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.